பூர்த்தி செய்யறவன் அண்ணாதுதான். அப்ப அவர் தேவைகளை பூர்த்தி செய்யற பூர்த்தி செய்யறவன் ஒவ்வொரு நன்றி அவனுக்கு உருவம் இல்லை. மழா செய்யறதுக்கு முந்தி மண் இருந்துச்சு, மண்ணுல மழா அப்படி உருவம் இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் தன் தானே லாஹிரா இருக்க, அதுதான் ஜோஹர் தெரியுது. மண்ணு இருந்து இப்ப மடா வந்துருக்கு, மரம் இருந்து இப்ப கதை வந்துருக்கு, உஜூதி ஹக்கு இருந்து நீங்களும் நானும் வந்துருக்கு. அதனால உஜூதி எப்பவுமே இருக்குமா, அப்படியே உஜூதுல இந்த உருவங்களை எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான். எதுமா சொல்லி காட்டினாங்க, எப்படி சொன்னா கண்ணாடி எவ்வளவு வந்து போயிடுச்சு, எவ்வளவு வந்து போயிருக்கு, இன்னும் எவ்வளவு வரும். இன்னைக்கு இந்த குதிரை, இந்த கழுதை, இந்த கோவிலின் கழுதை எல்லாம் உனக்கு வாகனமாக ஜீனத்து, ஜீனத்துக்கு ஜீனத்து சொல்லிட்டா வயகுலுக்கு மாலா தாளமும், இன்னும் நீங்க அறியாததெல்லாம் நான் படைப்பேன் இருக்கா. அப்போ இந்த ஹைல் பிகால் ஹமீருடைய இனத்துல வேற எதுவும் வாகனம் வரல. இந்த ஆயத்தை இறங்கினது ஹைலு பிகால் ஹமீனுடைய இனத்துல, இந்த ஆயத்தை இறங்குனது வேற வாகனம் இன்னும் வரல. அப்ப அந்த எகலுகும் மாலா தாளம் இப்ப எது சேர்க்கணும், ஸ்கூட்டர், அம்பாசிடர், பிளைட், ஏ மகளுக்கு சந்தர்ப்பம் வஜூதுல வந்து சரி கொண்டு பொருளை எங்கொண்டு இன்னும் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் உங்க பெஞ்சாலும் சரி உங்க பொருளும் சரின்னு தரிசுமா சரி எப்படி அசுவாஜிக்கும் அவுலாதிக்கும், உங்களுடைய மனைவிமார்களும் சரி உங்களுடைய அவுலாதுகள் உங்களுடைய பிள்ளை மக்களும் சரி இவர்கள் எல்லாம் அது உள்ளக்கும் உங்களுக்கு விரோதிகள் உங்களுடைய எதிரிகள். மின் 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 அசுவாஜிக்கும் மின் அசுவாஜிக்கும் அவுலாதுக்கும் எல்லாருமே நீங்க விரோதியாக்குறீங்க. உங்களுடைய மனைவிமார்களில் இருந்தும் சிலரும் சிலரும் உங்களுடைய மக்கள் சிலரும் உங்களுக்கு எதிரிகளா இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், மனைவி தேவையை பூர்த்தி செய்வா, அதை நம்முடைய மக்கள் பூர்த்தி செய்வாங்க, அவர் பூர்த்தி செய்வாரு, இவர் பூர்த்தி செய்வாரு, அப்படி சொல்லி நம்ம அந்த தோட்டத்தோட நம்ம நின்றக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இவங்க எல்லாம் உங்களை தேவையை பூர்த்தி செய்வாங்க அப்படி சொல்லி நீ பிரதமா நினைச்சுக்கிட்டு இருக்க வேணாம். இவங்க என்ன செய்வாங்க, இன்னைக்கு பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கவங்க நாளைக்கு கொஞ்சம் என்ன செய்வாங்க, எதிரியாக மாறிடுவாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இவங்களுக்கு தோட்டத்துல இன்றைக்கு பூர்த்தி செஞ்சுட்டு என்னுடைய நான் தேவை பூர்த்தி செஞ்சுதான் டப்பி தங்கி இருக்குது தகரத்துலமா, அந்த தகரத்தை பார்க்காம டப்பி பார்க்க முடியுமா, டப்பி தங்கி இருக்கிறது தகரத்துல தகரத்தை பார்க்காம டப்பியை பார்க்க முடியுமா, சாத்தியம் அப்படி யாராச்சும் பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய் படிச்சு தகரத்தை பார்க்காம டப்பியை பண்ணி சாதிக்க சொல்லணும், எனக்கு விளக்கம் சொல்லணும். மரத்தை பார்க்காம கதவை பார்க்க முடியும், ஒரு லட்சம் ரூபாய், ஒரு லட்சம் ரூபாய் அப்படி பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய். உட்கார்ந்து இருக்கிற பாயில கோரையை பார்க்காம வெறும் பாயை பார்த்துட்டுனா ஒரு லட்சம் ரூபாய், உட்கார்ந்து இருக்கிற பாயில வந்து கோரையை பார்க்காம பாயை பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய், சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. இதுதான் ஆலிஃபிங்கள் சொல்றாங்க, ஹக்க பார்க்காம ஹல்க பார்க்கறது சாத்தியமே இல்லை, ஹக்கு தானே அதனால இப்ப தேவை புரிசை வஸ்துக்கள் கொண்டு வாங்க,
தேவைகள் பூர்த்தியாக ஆகிக்கிட்டே இருக்கு. தேவை விஷயமா அஷகு அல்லா இல்லாஹின் நான் பிசகரை அறிந்து விண்ணப்பம் செய்கிறேன்னு தர்ஜமாவே இருக்கு. நான் பார்த்து சாட்சி சொல்கிறேன் எங்க இருக்கு, அறிந்து தாங்க சொல்லணும். எப்படி பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும்? உணர்தான் அப்படி பார்க்க முடியும். அதனால பார்க்கணும் பார்க்கணும் சொல்லாது, அறியணும். அப்ப தேவை தேவையை நான் தான் பூர்த்தி செய்யறேன் நீங்க அறியணும். தேவைகளை நான் தான் பூர்த்தி செய்யறதும் நீங்க அறியணும். அறிந்து சாட்சி சொல்லணும், அறிந்து சாட்சி சொல்லணும். நிச்சயமாக அல்லா தான் இல்லாவா இருக்கிறான். நிச்சயமாக அல்லா தான் இல்லாவாக ஐ அல் மாபூத், ஐ அல் மாபூத், அதாவது வணக்கத்துக்குரியவனாக இருக்கிற, அதாவது வணக்கத்துக்குரியவனாக இருக்கிறான். அதற்கு ஒரே காரணம் அவன் தான் தேவை பூர்த்தி, ஒரே காரணம் அவன் தான் தேவை பூர்த்தி. எதுவும் நீங்க அறியணும், எது நீங்க அறியணும். நீங்களா உங்க சுய அறிவை கொண்டு அறிய முடியாது, நீங்களா உங்க சுய அறிவை கொண்டு அறிய முடியாது. என் நபிகிட்ட நீங்க முகத்தாஜா, என் நபிகிட்ட நீங்க முகத்தாஜா. என் நபிக்கு நான் வகையை கொண்டு காமிச்சிருக்கிற ரகசியத்தை சொல்லிட்டேன். என்னுடைய நபிக்கும் சொன்ன பிரகாரம் தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கான். நாமல் என்ன சொன்னா நான் இல்லாத இல்லாகுவேன் இப்படி சொன்னோம். தேவைகளை பூர்த்தி செய்து உன்னே தவிர யாருமே இல்ல, இல்ல அவனை தவிர யாருமே இல்ல அப்படி நாம சொன்னோம். ஆனா அது மாதிரி நாம தேவைகள் பூர்த்தியாக ஆகிற பொழுது நாம அதை அவன் அறிகிறோமா அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னு சொன்னா நம்மளுக்கு நமக்கு நம்மளுக்கு அந்த நிலைமை நிலையில வரல. காரணம் முறக்கவும் விஷயம் மறதிங்கிறது மனிதனுடைய எலும்பு. நீ எப்பவுமே அறிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு தடவை கசடர அறிந்து கொள்ளணும். இப்ப காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் 1000 வஸ்துக்கள் உங்க தேவை பூசிஞ்சு, தபால் எழுதும் போது பேனா பூர்த்தி செஞ்சிச்சு, இங்கு பூர்த்தி செஞ்சிச்சு, லெட்டர் பேட் பூர்த்தி செஞ்சிச்சு, கடைசியில் புத்தகம் வைக்கும் போது ஸ்க்ரப்பர் ஸ்டாம்ப் பூர்த்தி செஞ்சு, விளங்குதுங்களா? துணி துவைக்கும் போது சோப்பு பூர்த்தி செஞ்சிச்சு, தண்ணி பூர்த்தி செஞ்சிச்சு, குளி விளங்குதுங்களா? சாப்பிடும் பொழுது மிளகா செஞ்சிச்சு, மல்லி செஞ்சிச்சு, ஜீரகம் செஞ்சிச்சு, கசகசா செஞ்சிச்சு, எல்லாமே 1000 வஸ்து ஒரு நாளைக்கு தேவை பூசிச்சு. 1000 தடவை நீ பார்த்துட்டு விளங்கிட்டு இருக்க முடியாது, மறதி வரும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு 1000 தடவை ஒண்ணு ஒன்னா சேர்த்து அக்கூர்ணு காலையிலிருந்து இதுவரைக்கும் பல கோடி விஸ்மது நீ பூர்த்தி செஞ்சிருக்கிறேன். அப்பப்போ தவறிட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன். இவன் செஞ்சா அவன் செஞ்சான்னு வாங்கிட்டேன். இப்ப அக்கூர்ணு இப்ப நான் சொல்றேன், அக்கூர்ணு நிச்சயமா தேவை, நீ தான் பூர்த்தி சொல்றேன். கஃபாரா அதெல்லாம் நீங்க நிர்பந்தப்படுத்தாதீங்களா? முடியவே முடியாது. ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகிற போது 24 மணி நேரமும் அதே நிசபத்துல ரப்பா தேவையை பூர்த்தி செய்ய அப்படின்னு ஈமானக்கும். அதாவது இந்த தேவையை ஒரு மணி நேரம் அவன் மறந்து இருந்தனே, இந்த மறந்து இருந்த நேரத்துல என்னுடைய தேவையை பூர்த்தி செய்த ரப்ப நீ தான், ஒன்னத்துல யாருமே இல்ல அப்படின்னு அந்த நேரத்துல லாயிலாக சொல்லணும். இருந்து சொன்ன உடனே மாக்கவர் ஹதமாய் சொன்ன உடனே அந்த ஒரு மணி நேரம் மறந்து இருந்தது அந்த மன்னிச்சிடறான் அப்படி சொல்றான். 100 வருஷத்துக்கு காஃபி சாவ போற நேரத்துல இஹ்லாஸோட கலிமா சொல்லிட்டான். 100 வருஷத்துக்கு காஃபி சாவ போற நேரத்துல இஹ்லாஸோட கலிமா சொல்லிட்டான். அல் இஸ்லாம் யஹ்துமுமா கபலு, இஸ்லாம் யஹ்துமுமா கபலு, இது பரிசுத்த இஸ்லாத்துடைய உயர்வு, இது பரிசுத்த இஸ்லாத்துடைய உயர்வு. இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு 100 வருஷம் ஷிர்க் குஃபர் பஞ்சமா பாதகங்கள் செஞ்சாரு, அவளோ தள்ளுபடி, அவளோ தள்ளுபடி. இந்த கலிமாவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி 100 வருஷம் பஞ்சமா பாதகங்களை செஞ்சு அனைத்தையும் அல்லாஹ் தள்ளுபடி பண்ணிடுவான். என்னென்னமோ செஞ்சான், என்னென்னமோ செஞ்சான். இப்ப கடைசியில நான் தான் இல்லான்னு ஒத்துக்கிட்டான், கடைசியில நான் தான் இல்லான்னு ஒத்துக்கிட்டான். சொர்க்கத்துல ஒண்டி வைப்பேன், சொர்க்கத்துல ஒண்டி வைப்பேன். அவ்வளவு பவர் உள்ளது கலிமா, அவ்வளவு பவர் உள்ளது கலிமா. அப்ப எப்போ எப்போ மறந்துடுறோமோ, மறந்து எப்போ ஞாபகம் வருதோ, அப்ப அந்த ஞாபகம் வந்த உடனே இப்ப நான் மறந்துருந்த இந்த நேரத்துல என்னுடைய தேவையை பூர்த்தி செய்த ரப்ப நீ தான், ஒன்னு பூர்த்தி செய்வே, யார் தேவையை பூர்த்தி செய்வேன் யாருமே இல்ல அப்படின்னு லா இல்லாக இல்ல ஒரு தடவை சொல்லிட்டா இந்த மறந்துருந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தப்பா ராவா அதெல்லாம் நல்லா சொல்றான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அழகா சொன்னான். இந்த பையன் அடிக்கடி அந்த ஜத்தீது ஜத்தீதுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அப்ப அதனால நபி சொன்னாங்க, ஜத்தி திருக்கலிமாவுக்கு விளக்கம் சொல்லும் போது தேவையை பூர்த்தி செய்யறது அவ வரணும், அவனை தள்ளி விடணும், நீங்க ரெண்டு சொல்லிட்டு ஹால் என்ன இருக்கு அதை பாருங்க. இந்த நிரதி மறதி வரத்தான் செய்யும். ஹந்தலா ஹசீனுல் மலாயிகா, மனைவி இடத்துல
தொடர்பு இல்லறம் கொண்டிருந்தாங்க, முழுக்காளியா இருந்தாங்க, ஜிஹாதுக்கு சஹாபாக்களுக்கு எதுவும் தோல்வி வந்த மாதிரி அப்போ சத்தம் கேட்டு ஆவேசமா ஓடி போயிட்டா. முழு குளிக்க நேரம் அது சின்ன விவாதிக்கிட்ட உட்கார ஒரு சில தலையை தங்க ஊத்துனாங்க, எழுந்து ஓடிட்டாங்க ஜிஹாத் போனாங்க, சைதாங்க. அதனால பின்னால சகோதாக்கள் எல்லாம் தேடி எடுத்து அழகம் சேர்த்துக்கு தேடும்போது அவங்க மட்டும் தண்ணியில நனைச்சு தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்கும். அதனால ரசீலூர் மலாய்க்கான பெருமானார் விளக்குனாக இவர் முழுக்காளியா இருந்ததுனால மலர்கள் குடுப்பாட்டி கொண்டாந்து வச்சுட்டாங்க. அந்த மாதிரி சஹாபி அண்ணல் பெருமானார் சொன்னா நாஃபகா இருந்தாங்க, நாஃபகா பெருமானார் விவரம் விளக்கம் கேட்டாங்க. யாரும் சொன்னா உங்களுடைய முன்னிலையில் இருக்கும் போது எந்த உணர்வு எந்த பரவச நிலை இருக்கோ எந்திரிச்சு போய் மனைவி மக்கள்கிட்ட தோட்டம் தொடர்புல பழகும் பொழுது அதெல்லாம் மாறி போயிடுது, அந்த நிலை இருக்கவே மாட்டேங்குது. அப்ப உங்க முன்னால ஒரு மாதிரி பின்னால ஒரு மாதிரி நிஃபாக் தானேண்டா இந்த விளக்கம் சொன்னாங்க. அப்ப பெருமானார் கேட்டு சொன்னாங்க, அந்தளாவே என் முன்னிலையில் இருக்கும் இருக்கிற நிலை நீடிக்குமே ஆனால் நீங்க நடக்கிற பாதையில படுக்கிற படுக்கையில மலக்கள் முசாஃபா செய்வாங்க. அவனே அதனால மறதியே ரஹமத் ஹக் ஜல்ல ஷானஹு தஆலா இன்சான மஸ்கூருல்லாஹ் கஸீரன் அதிகமே அவன் செய்ய கொஞ்சம் கொஞ்சம் கேப் வரத்தாச்சு சொல்லு அறிஞ்சிடும். அகீதாவில் இஸ்லாம் ஆயிடுங்க எப்படி நம்ம ஆமால இஸ்லாம் செய்யறோம் அப்படி இப்போ நாம அகீதாவை இஸ்லாம் செய்யறோம், விளங்குதுங்களா? ஏன்னா ஆமாளுடைய பாசிக்கை விட அகீதாவுடைய பாசிக்கு ரொம்ப கெட்டவன். ஆமால ஃபீஸ் கொடுக்க எல்லாம் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்க, அகீதாவில் பிஸ்கு இருந்தால் மன்னிக்காது மன்னிப்பு. ஆகையினால நாம அகீதாவில் இருக்கிற பிஸ்க கயிறுல்லாவி இல்லாவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே அதெல்லாம் இப்ப மாத்தணும். மாத்தி அல்லாவுடைய கிருமியினால கசகசாவிலையும் கடுகலையும் கருவேப்பிள்ளையும் கூட மௌலா பார்க்க மௌஜூதா இருக்கிறோம். அவன் இல்லாம இது எங்க இருந்து வந்துச்சு? அவன் இல்லாம இது வந்தா எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை புரிச்சல அவனான எங்களுக்கு, நாங்க ஏன்னா அவனுதான் மாபூதாக்கிறது. அப்ப தேவைகளை பூர்த்தி செய்யறவங்க அண்ணாவது தேவர் யாருமே இல்லை. அப்ப நம்ம ஈமான் கொண்டுருவோம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம் சொன்னா இலாக அப்படி இலாக இல்ல அண்ணாவித்தர் யாரு இலாக இல்ல அப்படின்னு சொன்னா நாம எதை இருந்த அவங்க நபி செஞ்சிடும் அப்படின்னா கோயில்கள் இருக்கிற சிலை இருக்க இந்த சிற்பங்கள் இதெல்லாம் இந்த இலாக இல்ல அப்படின்னு அதை பூரா நபி செஞ்சுட்டு அந்த இடத்துல நாம வந்துடுறோம். இல்லம்மா அதையும் நபி செஞ்சுதான் ஆகும், அதையும் நபி செஞ்சுதான் அதை இசுபா எப்படி செய்யும் அது இலா இல்லன்னு நபி செஞ்சுதான். ஏன் அந்த சிறையை வணங்கக்கூடியவர்கள் அதற்கு உஜூத் இருப்பதாகவும் சிஃபாத்தே காமிலா இருப்பதாகவும் இருப்பதாகவும் மில்க் இருப்பதாகவும் அவன் கொள்கை வக்கீத ஆச்சரியம். அது இல்லைன்னா எப்படி வணங்குவாங்க? அது உண்மையில இல்லை. அதனால நம்ம நஃபி அதையும் செய்யதான், அதை மட்டும் நஃபி செய்யறதில்லை. கடிக்கும் கலிமா வந்து அது மட்டும் நஃபி செய்யறது லாவை கொண்டு மாசி வந்த அடங்களிலையும் தொடச்சு எடுக்கணும். லாவை கொண்டு மாசி வந்த அடங்களையும் தொடச்சு எடுக்கணும். இப்ப நாம அது மாதிரி நபி செஞ்சிடறோம். எந்த கோயில் உள்ள சிற்பங்கள் சிலைகள் இருக்கு இவைகள் எல்லாம் இதாக இல்லைன்னு சொல்லி நம்ம அதை நபி செஞ்சு ஆகணும். அதை நபி செஞ்சிடறோம். நபி செஞ்சுட்டு அந்த இடத்துல கூட சிற்பத்துடைய ஸ்தானத்துக்கு தாயை தகப்பனை வைக்க சொல்லு விளங்க அவனுக்கு விளங்குது. தாய் தகப்பனு ஹிஸ் இல்லாத ஹிஸ் இல்லை. நாம சொல்ல வேண்டியது என்ன, அந்த ஸ்தானத்தை கொடுக்கலங்க. முத்துகானுடைய ஸ்தானத்தையா கொடுத்துருக்கலாம். சீக்கிரம் வாய்ப்பு இருக்கு. இல்லாவுடைய எந்த அவசரமும் காணுங்கள. அதெல்லாம் நபி செஞ்சிடும். நபி செஞ்சு ஹக்கை விசுவாசிக்க இது எல்லாம் இருக்கு. அல்லாவுது எல்லாமே இருக்கு.
இங்க நபி செய்வது தான் கஷ்டம். அவன் உஜூதும் இருக்கு, அவன் சிபாத்தும் இருக்கு, அல்லா ஹயாத்தா இருக்கா இவன் ஹயாத்தா இருக்கா, அல்லா யானிமா இருக்கா இவன் அனிமா இருக்கா, அல்லா கதீரா இருக்கா இவன் கதீரா இருக்கா, அல்லாஹ் இருக்கா சமியா இருக்கா சமியா, எல்லாம் அவருடைய அவசரம் எல்லாமே தெரியும். ஆகையினால இவனை இலா வாக்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. நான் அடிக்கடி சொல்றேன், ஆதம் அலி சலாம் காலத்துல எந்த புத்தகானம் கிடையாது, ஏன் புத்தகானம் கட்டிக்கிட்டு ஆளுவீங்க? உங்க உதாரணம் உதாரணங்கள் அது ஏன் வருது, வரக்கூடாது. என்ன புத்தகம் தானே கிடைச்சவங்களும் நபி சேர்த்துட்டு அவரே நபி செய்யணும். இவன் அம்சம் தெரியும், அவனும் எழுதுகிறான். அசல் தோக்கா எங்க ஏற்படுது? இலாவுடைய அவுசாப் காட்சி அளிக்கிறதான் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு. குறிப்பாக மனுஷன் மனுஷன் மிருகம் ஆடு மாடு தலை தலை எல்லாத்தையும் ஏன்னா இங்க அவுசாப் தெரியும். அதனால உஷாரா நபி செய்யணும் இல்லை, இருக்கிறது அவருடையதான். ஆள் இவர் அடிக்கிறது அபூபக்கர் ஆதிம்ஷா வர்ற பயான் ஃபைஸ் நிஷா அவ்வளவுதான். இப்ப அபூபக்கர் நபீசியில பாருங்க, அபூபக்கர் அப்படியே வச்சுட்டோம், அவர் இஸ்பா செய்யணும். வச்சு என்ன செய்யணும், அபூபக்கர்ல இருந்து வரக்கூடிய இந்த இல்மு அவருடைய ஜாத்துக்கு சொந்தம் அல்ல, இது ஃபைஸ் நிஷா உடைய ஜாதுக்கு சொல்றேன். அவர் இல்மு ஏன் இல்மு ரெண்டும் சேர்ந்து அல்லாஹ் சொல்றேன், விளக்கறதுக்காக சொல்றேன், அது விளக்குறப்ப. அதே மாதிரி கலக்க என்ன செய்யணும், மகுமுக நீ மகுமுக தான், நீ ஏன் இலா இல்ல அவள ஏன் இலா இல்ல, இலா உயர்த்தி வளர்ந்தா அது வேணும். ஒண்ணு கூட ஒண்ணு இருக்கு, நீ தாத்துல அதம் சிபாத்துல நாகிஸ் அஃபாத்ல மஜ்பூர் ஆசாத்ல மொஹத்தாத், ஒன்னை ஏன் இலாவாக்கும், எந்த முட்டாளாக்கும் ஒன்னை இலா. ஆகையினால நபி செய்ய வந்தது லாயி லாஹிலா கலுக்கல தாங்க. ஆரம்பத்தில் ஆதம் அலிசலாம் சரீரத்தில் ரூபம் வழங்குச்சுங்களா, கண்ணுல பார் வந்து அரிசுடைய முகத்தை பார்த்தாங்க. இப்ப ஆதம் அலிசலாம் முந்தைய காமிச்சது எது, எந்த சாமி இருந்தீங்க நீங்க, எப்ப பார்த்தாலும் விக்கிரங்களை கட்டிட்டாலும் உதாரணத்துக்கு சொல்லவும் கூட அந்த பேச்சே எடுக்கு, அது என்ன அந்தஸ்து, நீங்க அது போய் அந்தஸ்து கொடுக்குறீங்க. விளைஞ்சு யாரை இலா வாக்குறா மனுஷன், அதுதான் மோல. அப்படி நேரடியா வந்தா அவ்வளவு நெஞ்சு துணிவா அல்லாட்ட வேலை வாங்கறதுக்கு நீ முடியுமா? உன்னால போர்வை போட்டீங்க, போர்வை காலா போர்வை படிமா போர்வை, ஆக உருவகத்தை இல்லா அல்லாதான் இல்லாத இருக்க முடியும். அதுதான் பகசிதான் அல்லாவுக்கு சொன்ன, நீ பரதா காய் கூதாலே தேவை வாசி தாலே, என்ன பரதா அல்லாவுக்கு என்ன பரதா, நமக்காக ஹிஜாப் இல்லைன்னு சொன்னா பேஹிஜாப வந்துட்டா யார் என்ன செய்வ தஜல்லா பி அஹதியதி லம் யபக இல்லா ஹுவ லவ் தஜல்லா பி அஹதியதி லயன்ஹரிபு குல்லு ஷைன் பி ஷுவாயி ஷுவாயி வஜி சப் ஜல்கி ஹாக்கு ஜாயே. அதனால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா போர்வையா கோன் ஹை பீவி மேலாம் கல்லிமினி யா ஹுமேர் கைசா போல மேரே லால், யார பார்த்திருப்பாங்க சர்க்கார் லால், யார பார்த்திருப்பாங்க சர்க்கார் சர்க்கார். ஆக இந்த குரு இந்த மாதிரி உருவங்கள் அல்லாவு அல்லாவுக்கு
இந்த மாதிரி உறுப்புகள் அல்லாவுக்கு இருக்கு. ஆகையினால அல்லா தின்தா நவுது பில்லாய் சொல்லக்கூடாது. அல்லா ஊட்டினா அதனால தான் அவனும் கொஞ்சம் தபீஸ் பண்ணிட்டான். வகவோ யுத்தம் தெரியப்படுத்துறதுக்கு அல்லா தான் அவன் எல்லாத்துக்கும் ஊட்டுறான். ஊட்டப்படுறது காத்தா சொக்கு தானே அழகி தஸ்மி ஒண்ணு கன்ஃபியூஸ் பாக்கிறேன். வகவோ யுத்தமும் வலா யுத்தம் அவன் உணவு ஊட்டப்படுவதில்லை, எல்லாரும் உணவு அவன் தான் ஊட்டான். இப்ப உணவு ஊட்டுறதுக்கு என்ன சொல்ல திரை இல்லாம எப்படி? அதுக்காக இந்த திரைகளை உண்டாக்க சுருக்கமான செய்தி. இப்ப இந்த வினாடி அல்லாஹு தஆலா தன்னை மௌஜூதாகவும் மஹ்லூகை மஅதூமாகவும் பார்க்கிறானா இல்லையா? இமானோட சொல்ல இல்ல, நான் ஒரு மௌஜூதா இருக்கிறேன், எனக்கு நேர் எதிரடியாக மஹ்லூக் ஒரு மௌஜூதா இருக்கு, நவுது பில்ல அல்லாஹ் பாப்பானாங்க. அண்ணா மௌஜூத் இருக்கிறேன், அண்ணாதான் மௌஜூதா பாக்குறான். அப்ப கலசம் எப்படி பாப்பான் சித்தில? அதம் மாதூம் மாதூம் இல்ல, அந்த மாதூமே இல்லாசி உஜூதுல வர்றதுக்குள்ள சராஹியத்து இருக்கு, அவ்வளவுதான். அதனால அதான் உஜூதுல கூட எல்லா உருவங்களையும் எல்லாம் ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஒரு பத்து மணி ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்து இது விதமா ரப்பர் ஸ்டாம்ப் பெயிட் அன் பெயிட் அது இது எல்லாம் நான் வச்சா என்ன தெரியும் தாழ் எல்லாம் ஸ்டாம்ப் தான். அது ரப்பர் ஸ்டாம்ப் ஹக்கே ஹக்கை அவன் தான் தேவையை பூசிடுறான். சொல்லுங்க தேவை பூசி அந்த நாலு எதிர்பார்க்க நல்லா சொல்லு. தேவைகளை பூர்த்தி செய்யறவன் வந்து தேவை தாயும் இருந்தார், தன்தானே சுயமாக தன்னிலே தானாக சுயமாக இருக்கணும். பிற தயவு இருக்கக்கூடாது, பேருடைய தயவு இருக்கக்கூடாது. தயவு வந்து அவன் அவன் தானே முகத்தாஜ் ஆயிட்டான். பேருடைய தயவு வந்து அவன் அவனே முகத்தாஜ் ஆயிட்டான். முகத்தாஜ் 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 அல்லாஹுடைய சானே என்ன? தான் தேழ்வையற்றிருந்து தன்னுடைய மஹ்லூக்குடைய தேவையை பூர்த்தி செய்ததுதான் உல்லூஹிய. தான் தேவையற்றிருந்து மஹ்லூக்குடைய தேவைகளை பூர்த்தி செய்ததுக்குள்ளதான் தனக்கு எந்த தேவையும் இல்லை. தனக்கு எந்த தேவையும் இல்லை. தேவை இருந்தா உலூகியத்தில் நக்சம், தேவை இருந்தா உலூகியத்தில் நக்சம். அல்லாஹ் மொஹத்தாஜ், அல்லாஹ் ஹைரே மொஹத்தாஜ், அல்லாஹ் ஹைரே மொஹத்தாஜ். எல்லா காலத்திலையும் நீங்க அறிய வேண்டியது முக்கியமான விஷயம் இதுதான். அல்லா ஹாஜத் இருந்தார், அல்லா ஹாஜத் இருந்தார். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. கனியும் அணில் ஆலமீன், கனியும் அணில் ஆலமீன். ஆலத்தார்களை விட்டு ஆலத்தார்களை தயவு விட்டு அல்லா பரிசுத்தமான, ஆலத்தார்களை தயவு விட்டு அல்லா பரிசுத்தமான. லாயிலா இல்லாத நமக்கு கருணையினால விளக்கணும். லாயிலா இல்லாதவா கருணையினால விளக்கணும். இல்லைன்னா நம்மளை அஞ்ஞானம் ஏற்பாடு. நம்ம காலத்திலே நம்ம முஸ்லீம் ஆகாது அல்லது முடியதாகாது. இந்த திருக்கரிம வழக்கம் கிடைக்காம அலமோதிக்கிட்டு இருக்கிற சம்பிரதாயத்தை பார்க்கத்தான் செய்யணும். எவ்வளவு பரிதாப நிறையா இருக்கு நமக்கு, எவ்வளவு அல்லா கிருப செஞ்சுட்டோம். அசடாத அகமியத்தை உடைச்சிட்டாங்க. அந்த குட்டை அழைஞ்சி வெளியாக்கி